ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. செவிக்க விருந்தாகவும் சிந்தைக்க மருந்தாகவும் தினம் ஒரு ஞானம். இன்று சந்தேகம் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. சந்தேகம் சாம்பல் போன்றது. சாம்பலின் நிறம் கருப்பா அல்லது வெள்ளையா? எப்படி சந்தேகத்தை தீர்ப்பது? சாம்பலை கருப்பு என்றோ வெள்ளை என்றோ ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது வெள்ளை என பாருங்கள், சந்தேகம் வருவதில்லை. அல்லது கருப்பு என நினைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். சந்தேகம் என்பது இக்கரையிலும் அடி ஊன்றாமல் அக்கறையிலும் அடி ஊன்றாமல் தரையில் பதிந்து நில்லாத ஒரு நிலையற்ற தன்மை. புரிந்து கொள்ளுங்கள், இங்கிருந்துதான் மன இறுக்கம் தோன்றுகிறது. இக்கரையோ அக்கறையோ எங்கேயோ ஒரு இடத்தில் அடியை ஊன்றுங்கள். ஒருவர் நேர்மையானவரோ நேர்மையற்றவரோ அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது மனம் அமைதியாகிறது. சந்தேகம் எனும் சாம்பல் நிற பிரதேசத்தில் இருப்பதில்லை. திடநம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் நேர்மையற்றவர்தான், இருந்தாலும் அவர் என்னுள் ஒரு பகுதி. நான் அவரை அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டால் அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் உடன்பாடானவைகளை மாத்திரமே, அதாவது நல்லவைகளை மாத்திரமே சந்தேகிக்கிறோம் என்பதை கவனித்திருக்கிறீர்களா? எதிர்மறையானவற்றை சந்தேகிப்பதில்லை. யாராவது நம்மிடம் கோபம் கொள்ளும்போது அவருடைய கோபத்தை நாம் சந்தேகிப்பதில்லை. யாராவது நம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உண்மையாகவா சத்தியமாகவா என்று சந்தேகம் கொள்கிறோம். மனச்சோர்வடையும் போது மனச்சோர்வுடன் தான் இருக்கிறேனா என சந்தேகம் கொள்வதில்லை. மனச்சோர்வை உண்மை என்று எண்ணுகிறோம். மகிழ்வாயிருக்கும்போது உண்மையிலேயே மகிழ்வாய் இருக்கிறேனா, நான் காண்பது கனவல்லவே, நிஜம்தானா என கேள்விகள் மூலம் சந்தேகம் கொள்கிறோம். ஆனால் என்றாவது திறமையற்றவன் என்பதில் சந்தேகம் கொள்வதில்லை. பொதுவாக வாழ்க்கையில் உடன்பாடானவற்றை சந்தேகிக்கும் போக்கு உள்ளது. சந்தேகத்தை அதனுடைய உரிய இடத்தில் வைத்துவிட்டு சந்தேகங்களை பற்றி சந்தேகம் கொள்ள வேண்டும். எதிர்மறையானவற்றை சந்தேகம் கொள்ள வேண்டும். அதே நேரம் உடன்பாடானவைகளில் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கையின் மூலம் குருதேவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.